டிப் நம்பர் 25 ஃபார் ஆரி ஒர்க். ஸோ நம்ம நக்ஷியை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து நம்ம வந்து ஜர்தோசி ஒர்க் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக வரும். ஸோ ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு ஜர்தோசி கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு இப்படி ஒரு சும்மா ஒரு பவுன்ஸ் மாதிரி கொடுக்குறோம். ஜஸ்ட் ஒரு பவுன்ஸாக தான் கொடுக்கணும், இல்லைன்னா வந்து நம்மளுக்கு வந்து அது ஸ்ப்ரிங்கு தான், அதனால் ஒரு சின்ன கம்பி மாதிரி நம்மளுக்கு வந்து லூஸ் ஆயிடும். ஸோ ஜஸ்ட் ஒரு பவுன்ஸ் மாதிரி கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஆயிரும் ரொம்ப இழுத்தோம் அப்படின்னா. ஸோ அப்படி இல்லாமல் நமக்கு ஒரு பவுன்ஸை கொடுத்துட்டு வேணுங்கிற லென்த் வந்து கட் பண்ணிக்கிறோம். நம்ம ஆரி நீடிலுக்கான கட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த அளவுக்கு லென்த் கட் பண்ணலாம். ஸோ அதுவே சப்போஸ் நம்ம துடிப்பு நீடியில் கட் பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம இந்த அளவு தான் அதிகபட்சம் நம்ம கட் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம ஐநீடில் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலாம். ஸோ ஐநீடில் நம்ம எடுத்துக்கிட்டோம். எடுத்துகிட்டு அஸ் யூஸ்வல் ஒரு பிகினிங் நாட் ஒன்று கொடுக்குறோம் நம்ம. ஸோ கொடுத்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ லென்த்து விட முடியுதோ அவ்வளோ லென்த்தை வந்து நம்ம ஒரு குத்துமதிப்பாக தான் கொடுக்குறோம். ஸோ கொடுத்துட்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு நீரில் எந்த அளவுக்கு இன்சர்ட் பண்ண முடியுதோ அந்தளவுக்கு இன்சர்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து நீரில் வந்து நம்ம ஸ்லைடாக தான் ஹேண்டில் பண்ணணும். ஸோ இன்சர்ட் பண்ணுறோம், நம்ம நீரில் ஸ்லைடில் ஹேண்டில் பண்ணி த்ரெட்டை மேலே இழுக்கிறோம், இன்சர்ட் பண்ணுறோம், மேலே இழுக்கிறோம். ஸோ இழுத்துட்டு நம்ம வேணுங்கிற எந்த அளவுக்கு நம்ம கொடுக்கணுமோ அந்தளவுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டே வர்றோம். ஸோ இதில் துளிப் நீரில் பண்ணுறப்ப இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதுக்கு ஐநீரில் பண்ணணும் அப்படின்னா நல்லா ப்ராக்டிஸ் வேணும். ஸோ துளிப் நீரிலையும் பார்க்கல எப்படி பண்ணுறதுன்னு. ஸோ இப்போ துளிப்பு நீடில் எடுத்துக்கிட்டோம். ஸோ அதிலே அதே மாதிரி அஸ் யூஸ்வல் எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ லென்த் இன்சர்ட் பண்ணி நம்ம மேலே எழுக்கிறோம். இதுவும் நீரில் ஸ்லைடாக ஹேண்டில் பண்ணலாம். ஸோ நம்ம நல்லா ப்ராக்டிஸ் கிடச்சிச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நீரிலோட அந்த ஆங்கிளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணி ஸ்ட்ரைட்டாக ப்ராக்டிஸ் வந்துடும் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ இது உங்களுக்கு துளிப்பு நீரில் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். துளிப்பு நீரில் நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த டிப் வந்து நல்லா குளிஞ்ச போதே இருக்கனால நமக்கு த்ரெட்டை மேலே இருக்கிறதுல ப்ராப்ளம் இருக்காது. ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா நல்லா குளிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.